ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாசா கிரியேஷன்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் என்னுடைய ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் மிக்ஸி ஜாரில் ஒரு கப் ரவை சேர்த்துக்கலாம் அதோட வாசனைக்காக மூணு ஏலக்காய் ஒரு வாழைப்பழத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன் இதை இப்போது லேசாக ஒரு சுற்றி சுற்றி எடுத்துடலாம் இப்போ இதில் ஒரு கப் சுகர் போட்டிருக்கேன் பால் அரைக்க ஊற்றி இதையும் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துச்சு இப்போ இது இருக்கட்டும் ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் மைதா மாவு போட்டுக்கலாம் இதில் ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்சி வச்சிருக்க ரவையை இதில் சேர்த்துக்கலாம் இது நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணப்புறம் இது கொஞ்சம் கெட்டியாக இருக்குது இதில் ஒரு காக் கப் பால் ஊற்றிக்கலாம் பால் ஊற்றி அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதை கொஞ்ச நேரம் மூடி வச்சு ஊற வச்சுக்கலாம் ஒரு அரை மணி நேரம் ஓடி இருக்கட்டும் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இது ரொம்ப கெட்டியாக இருக்குது இதில் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம் இன்னும் ஒரு கா கப் சேர்த்துருக்கேன் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த பதத்துக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ பனியார கல் அடுப்பில் வச்சுருக்கேன் அது ஹீட் ஆனோடனே அதில் ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் எல்லா குழியிலையும் இந்த மாதிரி விட்டுக்கலாம் என்ன சூடானோன்னு இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை ஒரு முக்கா குழி அளவுக்கு ஊற்றிக்கோங்க நான் இந்த மாவில் பேக்கிங் சோடா சேர்க்கல உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க இதுவே சாஃப்டாக தான் இருக்கும் இருந்தாலும் தேவைன்னா சேர்த்துக்கலாம் எல்லா குழிலையுமே மாவு ஊற்றியாச்சு இப்போ இது நல்லா வேகட்டும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ ஒரு பக்கம் இந்த மாதிரி ப்ரௌன் ஆனவுன்னு திருப்பி போட்டுடலாம் மேலே உள்ள மாவுலாம் ஓரளவுக்கு வெந்த பிறகு திருப்பி போடுங்க அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும் இப்போ எல்லாத்தையுமே இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாம் இப்போ எல்லாமே திருப்பி விட்டாச்சு இப்போ வெந்துட்டான்னு செக் பண்ணிட்டு எடுத்துட வேண்டிதான் இந்த மாதிரி பாருங்கள் பின்னாடி ப்ரௌனாக இருக்குது இப்போ எடுத்துடலாம் லோ ஃப்ளேமில் வச்சாதான் ரெண்டு பக்கமும் கரெக்டாக வெந்து வரும் அதை பார்த்துக்கோங்க இப்போ இருக்கிற மாவையும் அதே மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம் எல்லாமே வந்துட்டு எடுத்துடலாம் அவ்வளோதான் பாருங்கள் சூப்பரான ரவை பணியாரம் ரெடி ஆகிட்டு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்